தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஸ்ரீலங்கா அதிபரின் பதவி காலத்தை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அண்மை நாட்களில் அதிகளவான போலி செய்திகள் வெளியாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவை அனைத்தும் சில தரப்பினரின் பகல் கனவுகள் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பது, அதிபரின் பதவி காலத்தை நீடிப்பது, பொது தேர்தலை முதலில் நடத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அண்மைய நாட்களில் அதிகளவான செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையில் உரிய காலத்தில் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தேர்தல் ஆணையாளரால் தீர்மானிக்கப்படும் திகதியில் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்திலிருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது. இதன்படி பிரதேச மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வணிக வங்கிகள் மூலம் மானிய வட்டி வீதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்டி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மத்திய தேசிய பல்வகை போக்குவரத்து நிலையத்தை நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிவித்துள்ளது. இதனை வெகுஜன ஊடக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்தன அறிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமரின் செயலாளர் தலைமையில் கிரேட்டர் கண்டி எனும் விசேட அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய போக்குவரத்து அமைப்பாக நவீன தொழில்நுட்பத்துடன் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. தற்போது இதன் ஒரு பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்ட திட்டமாக கண்டி மாநகரில் நடைமுறைப்படுத்தப்படும் பாரிய செய்திட்டம் இது என குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கற்பாறைகள் சரிந்து விழும் மற்றும் மரங்கள் முறிந்து விழக்கூடிய அபாயம் காணப்படுவதால் வீதியில் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு சாரதிகளுக்கு அனந்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா கிகுராகித்தை ஹோப் தோட்டத்தில் 13 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். பலத்த காற்று மற்றும் மண் சரிவு காரணமாக குறித்த தோட்டத்தில் உள்ள நெடுங்குடியிருப்பில் வசித்தவர்களே இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் ஆலயம் ஒன்றிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராகமு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரங்குடபாளுவ பகுதியில் மனைவியின் தகாத உறவை கண்டதால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்தனர். ராகம நாரங்குடபாளுவ பகுதியைச் சேர்ந்த 42 நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவரது மனைவி நபர் ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ள நிலையில் கையும் மெய்யுமாக மனைவியுடன் சிக்கியுள்ளார். இதன் போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் சந்தேக நபர் கோரிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணின் கணவனை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபரும் உயிரிழந்தவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்காக யாழ் நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 8 மாடிகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இந்த கட்டிட தொகுதியில் 2 சதுர சிகிச்சை கூடங்களும் 1 சதுர சிகிச்சை கூடமும் எண்டோஸ்கோபி மற்றும் மோமோகிராம் கருவுறுதல் பராமரிப்பு யூரோடைனமிக் சேவைகள் கேட்போர் கூடம் முதுகலை மையம் மருத்துவ பணியாளர் அறை மற்றும் கற்பித்தல் வசதிகள் உள்ளன. இந்த கட்டிட தொகுதி 700 மில்லியன் ரூபாய் செலவில் கல்வி அமைச்சினால் நிதி ஒதுக்கீட்டுக்கமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
அதே வழி பொருட்களின் விலை அதிகரிப்பால் செலவு அதிகரித்து கட்டிட தொகுதி இன்னும் நிறைவு பெறாமல் இருப்பதுடன் கட்டிடத்தை முழுமையாக நிர்மாணித்து பூர்த்தி செய்ய இன்னமும் 130 மில்லியன் தேவை என கணக்கிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 11 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்றுடனான காலநிலை நிலவி வருகின்றது. இந்த நிலையில் 18 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் மாவட்டத்திலே பெருமளவானோர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாகம் அதிகரித்துள்ளமையினால் இன்று காலை வரை மணித்தியாலத்துக்கு 50 - 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளமையினால் மணித்தியாலத்துக்கு 50 - 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று காலை 10:30 மணிக்கு விடுக்கப்பட இந்த எச்சரிக்கை இன்று காலை 10:30 மணி வரை நடைமுறையில் காணப்படும் என திணைக்களம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று நிலை காரணமாக நிலவும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மேல் சப்ரகமுப மத்திய வடமேல் தென்மேற்று வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுப மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் அளவில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மன்னார் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என கூறப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது புயலாக வலுப்பெற்று பங்களாதேஷை நோக்கி நகரக்கூடும் என்று அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியுள்ளது. மேலும் அதே திசையில் நகர்ந்து இன்று புயலாக உருவாகவுள்ள நிலையில் ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலானது இலங்கையையும் தாக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதற்காக மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 24,227 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2,234 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்ததுடன் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,954 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறித்த மாவட்டத்தில் 5,183 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மலையக தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்படக்கூடும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சமிக்ஞை கோளாறு மற்றும் தொடருந்து பாதையில் மரங்கள் முறிந்து கொள்வதால் தொடருந்து சேவை தாமதமாகலாம் என தொடருந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜெயந்தி பொலக்கே குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் கொழும்பிலிருந்து மதுரை வரை முன்னெடுக்கப்படும் அஞ்சல் தொடருந்து சேவை நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக என்ஜெயந்தி பொலக்கே குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சிலாபம் பிரதான வீதியின் கொஸ்வாடிய பகுதியில் வாகனம் ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் 3 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவழி மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையினால் நீர்த்தகங்களின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வருவதாக அவற்றுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி மௌசாக்கலை விமல சுரேந்திர ஹெனியோ லக்ஸபான மற்றும் நவலக்ஸபான ஆகிய நீர்த்தகங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இரத்த தானம் செய்பவர்கள் குறிப்பிடப்பட்ட இரத்தத்தின் அளவை மீறி வழங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய இரத்த மாற்று நிலையத்தின் பணிப்பாளர் வைத்தியர் லக்ஸ்மன் குறித்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார்.
வெசாக் பண்டிகையின் போது இரத்த தான நிலையத்திற்கு இரத்த தானம் செய்வதற்கு அதிகளவு நன்கொடைகள் வழங்கப்படும் என பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனால் அதிக இரத்தம் கொடுக்கப்படும் போது அதை சேமிப்பதில் சிரமம் ஏற்பட்டு வீணடிக்கப்படுகின்றது. எனவே இரத்த தான சிகிச்சை நிலையங்களில் தேவையான இரத்தத்தை மாத்திரம் பெற வேண்டும் என தேசிய இரத்த மாற்று நிலையத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள மாங்கனி கடலில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக வாகரை போலீசார் தெரிவித்துள்ளனர். மாங்கனியைச் சேர்ந்த 41 வயதுடைய அனஸ்டன் ஹார்லோஸ் அலேசியஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவரின் சடலம் வாழைச்சேனை வைத்தியசாலையில் புரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகளில் உருவாகும் சூறாவளி புயல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடற்தொழிலாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நேற்று காலை 5:30 மணி நிலவரப்படி 15 பாகை வடக்கு மற்றும் 88 பாகை கிழக்கிற்கு அருகில் மையம் கொண்டுள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு வானிலை அதிகாரிகளின் சமீபத்திய கணிப்புகளின்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணிக்கு கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.